அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். காஞ்சி மகாபிரிவாளோட அனுகிரகங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி, அதுலேருந்து எல்லாருக்குமே மழையாக பொழியிறாப்பில் இந்த பெய்கிற மழை, ஒரு சமுத்திரத்துலேருந்து பொழியிற மழை யார் வேணால் பிடிச்சிக்கலாம், யார் வேணால் அடையலாம், எந்த பாத்திரத்தில் வேணால் அதை ஏந்திக்கலாம். அதை போல் நம்மள்டையும் யார் யாருக்கெல்லாம் பக்தி அப்படிங்கிறது இருக்கோ அவளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த அனுகிரக தார பொழிஞ்சுன்னு தான் இருக்குது. அப்படி பெரியவா காஞ்சிபுரம் தேனம்பாக்கத்துலாம் இருக்கா, அப்படி இருக்கிறதே இந்த பெரியவாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமான பரம பக்தரான ஒரு பக்தரோட அனுபவத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். டிவிஆர் சாரி அப்படின்னு அவரோட பேர். அவரை குரு கைங்கிற சிரோமணி அப்படின்னு பட்டத்தை அடைஞ்சவர். இந்த பட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமாக இவரோட பக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த டிவிஆர் சாரி ஆல் இண்டியா ரேடியோவில் உத்தியோகமாக இருந்தார். அப்போ பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் உத்தியோகமாக இருந்தார். அப்படி இருக்கிறதே பாண்டிச்சேரியில் கோபாலையர் அப்படின்னு ஒரு பக்தர், காஞ்சி பெரியவா மேலேயும் காமகோடி பீடத்து மேலேயும் அளவில்லாத பக்தி உடையவர், பல கைங்கரிய பண்ணியிருந்தவர். மாசா மாதம் பாண்டிச்சேரியில் பெரியவாளோட அனுஷத்துக்கு திருநக்ஷத்திரத்துக்கு ஆவகந்தி ஹோமெல்லாம் பண்ணி ஆயுஷ ஹோமெல்லாம் பண்ணி ஒரு பஸ்ஸில் எல்லாரையும் அழிச்சுன்னு வந்து பெரியவாள்கிட்ட பிரசாதத்தை கொடுத்து தரிசனம் பண்ணுறது இப்படின்லாம் ஒரு பழக்கம் கோபாலையர் வச்சுருந்தார். அந்த கோபாலையரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால இந்த டிவிஆர் சாரிக்கும் பெரியவாள்கிட்ட ஒரு ஈடுபாடு வந்தது, அறிமுகம் ஏற்பட்டது. அப்படி கோபாலையர் பெரியவாளை ஒரு தரம் அழிச்சுன்னு வந்தார். அதுலேருந்து தொடர்ந்து நிறையா தரிசனம், மாதம் மாதம் இவா பிரசாதம் எடுத்துன்னு வரத்தை எல்லாமும் இந்த சாரியும் வருவர். அப்படி வரத்தே என்ன பண்ணுவார், பஸ்ஸில் வரத்துனால ஒரு பஸ்ஸு தனியாக ஏற்பாடு பண்ணி வரத்துனால ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்ததுனால அங்கே நிலைய வித்வான்கள் பல பேர் சங்கீத வித்வான்கள்லாம் அழிச்சுன்னு வந்து பெரியவாளுக்கு முன்னால் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறது அப்படின்லாம் ஒரு பண்ணிட்டு வந்திருந்தார், கைங்கரியம் பண்ணியிருந்தார். இந்த சாரியோட வீடு காஞ்சிபுரத்தில் இருக்குது, அவரோட குடும்பம் அங்கேயே இருந்தது, காஞ்சிபுரத்தில் இருந்தது. இவர் மட்டும் உத்தியோக நிமித்தமாக பாண்டிச்சேரியில் இருந்தார். அப்படி இருந்ததுனால வார வாரம் இங்கே வீட்டுக்கும் வராப்பில் இருக்கும். அப்படி வரத்தையெல்லாம் தவறாத பெரியவாளை போய் தேனம்பாக்கத்தில் தரிசனம் பண்ணுறது, பெரியவா எங்கே இருக்காலும் அங்கே போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்தார். அப்படி வச்சுருக்கிறவருக்கு அவள் எப்படி பெரியவாளை உபாசிச்சா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெரியவாளை தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படிலாம் சொல்கிறா. ஆதிசங்கர என்ன சொல்கிறது சாஸ்திரம் அப்படின்னு, தட்சிணாமூர்த்தியே சம்போமூர்த்தி சரதி புவனே அப்படின்னு சொல்கிறது. சம்புங்கிற அந்த ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தி தான் இப்படி சங்கரராக வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதே சங்கரர் தான் பெரியவாளாக வந்தா அப்படின்னு எல்லா பக்தாலும் பல பேர் சொல்கிறா. ஆனால் இந்த சாரியவா குடும்பத்தில் இருக்கிறவா பெரியவாளை எப்படி கொண்டாடினா அப்படின்னா, பேசுகிற காமாட்சியாக கொண்டாடினா. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு மூகபஞ்சசதியில் மூகாச்சாரியால் சொல்கிறாப்பில் அந்த காமாட்சி வேற இல்லை, குருநாதன் வேற இல்லை அப்படிங்கிறதுனால பெரியவாளை பிரத்யக்ஷ காமாட்சியாகவே இவ கொண்டாடிந்தா. இந்த சாரி அவருக்கு அந்த குடும்பத்துக்கு காமாட்சிட்டா அப்படி அசாத்தியமான பக்தி. அப்படி இருக்கிறதே 1970 வாக்கில் பெரியவா சிவாஸ்தானத்தில் இருக்கிறதே இந்த இந்த சாரிக்கு ஒரு பொன் குழந்தை, இந்த ரெண்டாவது பொன் குழந்தை, அதுக்கு பேர் சாந்தலக்ஷ்மின்னு பேர். இந்த குழந்தைக்கு 3 வயசாச்சு, 3 வயசாயும் பேச்சு வரல. பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் 1 வயசு இல்லை 1 வயசு தாண்டினா 3 வயசுக்குள்ளே பேச்செல்லாம் வந்துடும். இந்த சாரியோட ரெண்டாவது பொண்ணு சாந்தலக்ஷ்மிக்கு 3 வயசாயும் பேச்சு வரல. பேச்சு வரலன்னா கூட ஸ்பஷ்டமாக வரலன்னா கூட ஏதோ அம்மா அப்பா அத்தை தாத்தா மாமா இப்படிலாம் கூட சொல்லும் குழந்தைகள், அதெல்லாம் கூட ஒன்றுமே சொல்லலை. இப்படி இருந்தால் அவள் கவலையாக இருந்தது. அதனால டாக்டர்ஸ்லாம் போய் காமிச்சா, டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டா, இது பிறவியிலே இதுக்கு இது மாதிரி டிட்டர்மின் ஆகிருக்கு, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், அதனால் இதுக்கு பேச்சு வரும்னு தோணலை எங்களுக்கு, அதனால எந்த வைத்தியத்துக்கும் இது சரியாக வரும்னு தோணலை அப்படின்னு அவள் கைவிரிச்சிட்டா. ஒரு பொன் குழந்தை, பொன் குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படின்னா ஒரு பெத்த அப்பா அம்மாக்கு எவ்வளோ மனசு தாபமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் அனுமானம் பண்ணிக்கலாம். அப்படி தான் இவாளும் கவலைப்படுறா. அப்படி கவலைப்படுறதே இந்த சாரியோட சம்சாரம் சொன்னால், காமாட்சியோட அனுகிரகத்தினால மூகருங்கிறவர் பேச, மூகர்னா ஊமை, பேசாத இருந்தவர் பேச்சு வந்ததோடு இல்லை ஒரு பெரிய கவிஞராக ஆயிருக்கார் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. அதே போல் ஆதிசங்கர பகவத் பாதாள் சரித்திரத்தில் பார்த்தேன்னா
ஹஸ்தாமலகர் அப்படிங்கிற ஒரு குழந்தை, பேசாத இருந்த குழந்தை ஆச்சாரியாள் சன்னதிக்கு வந்தப்புறம் ஆச்சாரியாள் அனுகிரகத்தினால பேசித்து, பேசுறதோட இல்லை கவியாக பொழிஞ்சுது இப்படின்லாம் நாம் பார்க்குறோம். அதனால் அந்த காமாட்சி ஸ்வரூபமாக இருக்கிற, பகவத்பாதா ஸ்வரூபமாக இருக்கிற பெரியவாளும் நமக்கு இங்கே கையெற்ற தூரத்தில் இருக்கா. பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிப்போம். இது நாம் மெடிக்கலி பார்த்தாச்சு, அதில் ஒன்றும் டாக்டர்ஸ்லாம் இது ஒன்றும் சரியாக வராது, பிறவியிலே இப்படி இருக்கிறதுனால இதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நமக்கு வேறு வழி கிடையாது, ஒரே புகலிடம் பெரியவா சன்னதி, பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோமே அப்படின்னு இந்த அம்மா சொன்னான். பொதுவாக சாரிக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுல அவ்வளவா உடன்பாடு இல்லை. காரணம் பெரியவாளுக்கு தெரியாதா, அவள் எப்போ அவளை காமாட்சி ஸ்வரூபம்ட்டுமோ ஈஸ்வரன்ட்டுமோ அம்பாள்னுட்டுமோ அவளுக்கே தெரியுமே. இந்த சமஸ்த ஜீவராசிகளுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன கஷ்டம் இருக்குது, இதை எப்படி தீக்கணும், எப்போ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு தெரியாதா? அப்படி இருக்கிறதையும் நாம் போயா சொல்லணும், எனக்கு இது மாதிரி குறை இருக்குது உடனே தீரும் உடனே தீருன்னு நம்ம சொல்லணுமா? அப்படி இது மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணுறதே நமக்கு பக்திக்கு குறவு மாதிரி அவருக்கு ஒரு பாவம். ஆனாலும் பொன் குழந்தை, குழந்தை எப்படி பேசாத இருக்கு, இதுவும் ஒரு பக்கம் பாசம்ங்கிறதும் ஒரு பக்கம் மனசை பாதப்படுத்துறது, உபாதை இருக்கு. இருந்தாலும் கேட்கறதுக்கும் என்னன்னு தெரியல, அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு கேட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு போறா பெரியவா தரிசனத்துக்கு. காலங்கார்த்தால போயிருக்கா. இன்னைக்கு ஒரே கூட்டமாக இருந்தது. இந்த கூட்டம்லாம் வந்துட்டு அந்தன எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்னு காத்திருந்தா, வந்த தரிசனங்கள்லாம் வந்தவாழ்லாம் தரிசனம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான்தா கூட்டம் குறைஞ்சிது. போனோடனே கூட கைங்கரியம்ன்றவர் சாரி வந்திருக்கார் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்னார். இந்த குழந்தைய அழிச்சுன்னு போயிருக்காளே. உடனே பெரியவா அந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்டா. சாரி சொன்னார், என்னோட பொன் குழந்தை ரெண்டாவது பொண்ணு எல்லாம் சொல்லிட்டும், இவளுக்கு வாய் பேச வரல, 3 வயசாயிடுத்து இன்னும் பேச்சு வரல, டாக்டர்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு, ஒன்றும் அவ இது பிறவியிலேயே அப்படிதான் இருக்கு, சரியா வராது, ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால பெரியவா அனுகிரகம் பண்ணும்னு என் சம்சாரம் பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னா, அந்த குழந்தைக்கு பேச்சு வரணும்னு சம்சாரம் பிரார்த்திக்கிறா அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா, அப்போ உனக்கு இல்லையா அந்த ஆசை, நீ சொல்லலையா அப்படின்னு. ஒன்னும் அதாவது உன்னோட பிரார்த்தனை இல்லையா அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது? சாரி தான் சொல்லுவார், இப்படி பெரியவாள்கிட்ட போய் சொன்னேன் என் சம்சாரம் சொல்ற அப்படின்னா, அவ தானே போய் சொல்லணும் சொல்லணும், பெரியவா அனுகிரகம் உண்டோ அனுகிரகம் உண்டான்னு அவ தீர்மானமா சொல்லிட்டு இருக்கா. அதனால சம்சாரம் சொல்றான்னு சொன்னோன்னு பெரியவா அப்போ உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது பதில்? பதில் சொல்ல தெரியாது, அசடு வழிஞ்சு நிக்கிறதா முடிஞ்சது. உன்னை பெரியவா சிரிச்சுட்டு, கவலைப்படாத, எல்லாம் நிறைய பேசுவோம், நன்னா பேசுவோம், போயிட்டு வா அப்படின்னு. நிறைய பேசுவோம், நன்னா பேசுவோம், போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அனுகிரகம் பண்ணா பிரசாதத்தை கொடுத்தா வந்தாச்சு வீட்டுக்கு. இது காலங்கார்த்தாலேயே போனது. இது மாதிரி ஒரே கூட்டமாக இருந்ததுனால தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிரார்த்தனையெல்லாம் வண்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து, 3-4 மணி நேரம் ஆயிடுத்து. இவ வீட்டுக்கு வரத்தையே குழந்தைக்கு ரொம்ப பசிக்குமே, என்ன காலங்கார்த்தால ஏதோ பால்கள் சாப்பிட்டு போனது, ரொம்ப நேரம் ஆயிடுத்து அப்படின்ட்டு வரத்தையே சொல்லிட்டு வரா. குழந்தைக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுத்து, பசிக்க போகிறது, உடனே போகணும்னு வீட்டுக்கு போனோன்னு சாதம் போடணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா குழந்தைக்கு சாதம் எதுவும் பேசி ஊட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சமையல் கட்டில் போய் நிற்கிறா, ஏதோ காரியம் செய்கிறா. இவர் கை கால அலமின்னு வரலான்னு பின்னால் புழக்கடைக்கு போயிருக்கார். அப்படி வீட்டுக்கு வந்தோடனே இந்த குழந்தை என்ன பண்ணித்து, சாந்தலட்சுமி நேர உள்ளுக்குள்ளே ஓடித்து சாப்பிட்ற தட்டை எடுத்துட்டுது, எடுத்து நேர சமையல் உள்ள அம்மாட்ட போய் அம்மா மம்மு போடு, அம்மா மம்மு போடு அப்படின்னு கேட்டுது. இதை கொல்லையில் காலலம்பின்னு நிற்கிற சாரி காதில் விழுந்தது, சமையல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அம்மா காதில் விழுந்தது, ரெண்டு பேருக்கும் அப்படியே ஷாக்காக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா குழந்தை அம்மா மம்மு போடு அப்படின்னு வாயை திறந்து கேட்குறதே, எப்படி இருந்திருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அந்த சமயத்தில் அந்த சந்தோஷம், அளவிட்டு சொல்ல முடியுமா, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? இப்படி பேசாத குழந்தை ஒரு க்ஷணத்தில் பேசி எடுத்தேன், சரி இது என்ன பெரியவா பிரார்த்தனை பண்ணி தான் பேசணும்னு வச்சாலே, இப்படி க்ஷணகாலத்தில் பெரியவாள்கிட்ட போகிறதே ஊமையாக இருந்த குழந்தை, பேசாத இருந்த குழந்தை பெரியவா வாயை திறந்து வாக்கால் சொன்னா, நன்னா பேசுவோம் நிறையா பேசுவோம் அப்படின்னு சொன்னோன்னு வீட்டுக்கு வந்தால் உடனே பேச ஆரம்பிச்சுருத்தேன். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டா தான் பெரியவா அனுகிரகம் பண்ணுவாளா, பிரார்த்தனை பண்ணலைனாலும் அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு, பிரார்த்தனை பண்ணலைனாலும் அனுகிரகம் பண்ணுறது காத்துட்டு தான் இருக்கா பெரியவா. இப்பொழுது எல்லாருக்கும் அனுகிரகம் தான் பண்ணுறா. இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணி அது பலிக்கிறது, நமக்கு ஒரு இன்னும் ஒரு நம்பிக்கை வருது, ஜாஸ்தி வருது. ஓ நம்ம எதுக்கு வேணும்னாலும் கேட்டாக்க பிரார்த்தனை பண்ணிட்டா நிறைவேறிடும் அப்படின்னு நமக்கு ஒரு
மனசில் ஒரு தைரியம் வருதோ இல்லையோ அதுக்காக தான் ஈஸ்வரன் அப்படி பண்ணுறது. யாராக இருந்தாலுமே என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளாவே கொடுக்க போகிறோம் அப்படின்னால விட கேட்டு கொடுக்குறோம். நாம் அம்மாட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்குறோம். காரணம் என்ன அப்படின்னு ஏதோ நம்ம கேட்டு அப்பா அம்மா நமக்கு செஞ்சுட்டாப்புல நமக்கு ஒரு திருப்தி, அதனால அவ மேலே இன்னும் அன்பு தான் வளருது. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாப்பா, நம்ம சொன்னதெல்லாம் செய்கிறாப்பா அப்படின்னு அவள்கிட்ட இன்னும் பிரியம் ஜாஸ்தியாக இருது. அதை போல தான் நமக்கும் பக்தி வளர்கிறதுக்காகவே ஈஸ்வரன் இப்படி பிரார்த்தனை பண்ணின அப்புறமும் அனுகிரகம் பண்ணும்னு வைக்கிறார் போல இருக்குது. பிரார்த்தனை பண்ணாதையும் அனுகிரகம் பண்ணுறதுங்கிறதும் இருக்குது, ரெண்டு விதத்துலேயும் இருக்குது. அது அவளோட புண்ணியா புண்ணிய பலனை பொறுத்தது அப்படின்னு வேணால் சொல்லாமல் என்னமோ பிரார்த்தத்தை பொறுத்தது. அதே போல தான் இங்கே சாரியாருக்கும் என்ன பண்ணினா அந்த பொண்ணோட வாயை திறந்து பேச முடியுமா அனுகிரகம் பண்ணிட்டா பெரியவா ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் இவாளுக்கு இன்னும் பெரியவாள்கிட்ட பக்தி வளர்கிறதுக்கு வேற ஏதானு பண்ணணுமா என்ன? ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாலேயே பிரம்ம பக்தியோடு தான் இருக்கா, அந்த பக்திக்காக தான் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு குழந்தை பேச ஆரம்பிச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அந்த பொண்ணு பிரமாதமாக படித்து எல்லாம் முன்னுக்கு வந்து சௌக்கியமாக குடும்பத்தோடு இருந்துட்டுருக்கா அப்படின்னா இது பெரியவாளோட அனுகிரகம். எங்கேயோ பார்க்கணும் கதையில் ஒரு மூகருங்கிற ஊமைக்கு அம்பாளோட தாம்பூல விசேஷத்தினால ஒரு கவிஞராகி மோகபஞ்சசதின்னு ஐநூறு ஸ்லோகம் பண்ணினர். ஒரு ஹஸ்தாமலகர் பகவத்பாதால் நீ யாருப்பான்னு கேட்டோன்னு பேச ஆரம்பித்தார். இன்னும் இது மாதிரி பல ஊமைகளாக இருந்தவாள்லாம் பகவானோட அனுகிரகத்தினால அம்பாளோட கடாட்சத்தினாலாம் பேசியிருக்கா அப்படின்லாம் நாம் சொல்கிறோம். இது புராண இதிகாசங்கள்லாம் படிக்கிறோம். ஆனால் இது நாம் நேர பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்டவா எல்லாரும் இன்றைக்கும் சௌக்கியமாக இருந்துன்னு இருக்கா. அப்படி அனுகிரகம் பண்ணினா அந்த பரமாத்மாவான பெரியவாளும் இன்னமும் பிரத்யக்ஷமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்லாம் தெரியறது. இப்படி இவாளோட இந்த பக்தி வளர்றது அப்படி வளர்ந்துன்னு வரத்தே அதுக்கப்புறம் அடிக்கடி பெரியவாள்கிட்ட வந்து தரிசனம்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே என்ன பண்ணார் இப்படி சாயந்தரமாக வந்திருக்கா பேச ஆரம்பிச்சுடுத்து. அன்றைக்கி ராத்திரி நேரம் ஆகிட்டதுனால உடனே பெரியவாள்கிட்ட போய் சொல்ல முடியல இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அதை போய் பெரியவாள்கிட்ட சொல்லி நன்றி தெரிவிக்கணுமே. உடனே மறுநாளைக்கு கார்த்தால போனான். போய் நேற்றுக்கு தான் வந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம், வீட்டுக்கு போனோடனே குழந்தை பேச ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சொன்னால் பெரியவா நன்னா பேசிட்டு போ, நன்னா இருப்போ, தான் க்ஷேமமாக இருப்போ போ அப்படின்னு திருப்பி ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணிவிட்டு இவர் ஊருகி நிற்கிறதே பெரியவா எனக்கு நீ ஒன்று பண்ணுவியா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவியா அப்படின்னா. சாரியா ரொம்ப உருகினர், என்ன பெரியவா நம்மள்ட்ட உதவி கேட்குறா, என்ன பண்ணணும் பெரியவா உத்தரவு பண்ணும் என்ன பண்ணுறது பண்ணணும்னாலும் சொன்னாலும் காத்துன்ருக்கேன் அப்படின்னா. காமாட்சி கோவில் நவராத்திரி சமயத்தில் பிரபலமாக உற்சவம் நடக்கிறது, அதில் வித்வான்கள்லாம் வந்து கச்சேரியெல்லாம் பண்ணுறா. ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப இந்த நாதோபாசனைங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதில் பல வித்வான்கள்லாம் வந்து எல்லாரும் கச்சேரியெல்லாம் பண்ணின்னு இருக்கா. அதுக்கு ஜானகிராமையான்னு இருக்க ராஜப்பான வா ரெண்டு பேர் இருக்கா, ஜானகிராமையா செல்லப்பா செல்லப்பா இவாள்லாம் இருந்து எல்லாம் பண்ணின்னு இருக்கா. இருந்தாலும் நீ அவளுக்கு ஒத்தாசை பண்ணினேன்னா பரவாயில்ல, ஒன்று வச்சுக்கோ, இனிமேல் வருஷா வருஷம் காமாட்சி கோவிலில் இந்த 10 நாள் உற்சவத்துலேயும் இந்த கச்சேரியெல்லாம் நன்னா நடக்கிறதுக்கு நீ ஒரு நாள் ஆன கைங்கரியத்தை பண்ணணும். இதை சாஸ்வதமாக அம்பாளுக்கு பண்ணு. இதைத்தான் ஒரு பிரதி பலனாக பிரதி உபகாரமாக பெரியவா எதிர்பார்த்து அவர்கிட்ட கேட்டது. அதுக்கப்புறம் அவர் பரம சந்தோஷத்தோட பெரியவா ஆக்ஞை அப்படி இருக்குன்னா நிச்சயம் அவசியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பெரியவா அனுகிரகத்தின அதுக்கப்புறம் நவராத்திரி உற்சவத்தில் காமாட்சி கோவிலில் ரொம்ப விமர்சையாக கச்சேரி உற்சவம்லாம் நடத்தின்னு இருக்க, சங்கீத உற்சவம்லாம் நடக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த காமாட்சி கோவிலில் கச்சேரி கருவாள்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நேராக மடத்துக்கு முதல்ல அழிச்சுன்னு வந்து பெரியவா என்ன சொன்னா அப்படின்னா, இந்த சங்கீத வித்வானுங்களுக்கெல்லாம் சம்பாவனையை விட அந்த உபச்சாரம் தான் முக்கியம். அவளை அழிச்சுன்னு வந்து கொண்டு விட்டு அவளுக்கு ஆகார வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து சௌக்கியமாக தங்கிறதுக்கு இடம் கொடுத்து இந்த சிசுருஷியெல்லாம் பண்ணாலே இந்த ஒத்தாசையெல்லாம் பண்ணினாலே இந்த சௌரியம் பண்ணி கொடுத்தாலே அவள் இன்னும் சந்தோஷமாக பாடுவா, இன்னும் சந்தோஷமாக கச்சேரியெல்லாம் பண்ணுவா, அதனால் அதை பண்ணு அப்படின்னு சொல்ல அப்படி தான் பண்ணின்னு இருக்கார். இவர் சாரி என்ன பண்ணுவோன்னா காமாட்சி கோவிலில் மட்டும் இல்லை, இவர் தான் பிரத்யக்ஷ காமாட்சி பெரியவாளாச்சு, அதனால் எந்த வித்வான்களை தனம் அழைச்சின்னு வந்தாலும் நேராக மடத்துக்கு வந்து பெரியவா இருக்கிற இடத்துல பெரியவாளுக்கு ஒரு கச்சேரியை பண்ணி அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் காமாட்சி கோவிலில் கச்சேரி பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருக்கார். அதை போல தான் பெரியவா ஸ்தூலமாக இருக்கிறதையும் பண்ணின்னு இருக்கர், இன்னைக்கும் பண்ணின்னு இருக்கர், என்றைக்கும் பண்ணுவர். காரணம் இது நம்மளோட
கைங்கரியத்தினால நடக்கிறது அப்படின்னா நம்மளோட சக்தியினால நடக்கல, பராசக்தியான ஆதி பராசக்தியான காமாட்சியான பெரியவாளோட அனுகிரகம், அவளோட வாக்கு, அவளோட உத்தரவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாள்னா சாஸ்வதமா அது நடக்கிறதுக்கு அவ அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் பெரியவா அனுகிரகத்துல இவர் சங்கீத அஞ்சலியா பெரியவாளுக்கு எப்பொழுதும் பண்றாப்புல, அம்பாளுக்கு பண்றாப்புல ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த சாரிக்கு இந்த காஞ்சி காமகோடி பீடத்திட்டையும் பெரியவாழ்கிட்டையும் காமாட்சியிட்டையும் எவ்வளவு பக்தி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். காஞ்சிபுரத்துல சகசிர சண்டி யாகம் நடந்திருந்தது. அந்த சண்டி ஹோமம் பூர்த்தி ஆக போறது, அது பூர்த்தி ஆகிறதே பூர்ணாஹுதி பண்ணுவா. அந்த பூர்ணாஹுதிக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஆச்சாரியெல்லாம் வந்திருக்கா, இந்த சாரியும் பக்கத்துல இருக்கார். அப்படி இருக்கிறதே பூர்ணாஹுதி சமயத்துல பாலபெரிவா பக்கத்துல இந்த சாரி நின்றுட்டு இருக்கார். இப்போ பாலபெரிவா என்னம்னா சாரிட்ட சொன்ன, சாரி சண்டி ஹோமம் பூர்த்தி ஆக போறது, பூர்ணாஹுதி ஆக போறது, அதனால பூர்ணாஹுதி சமயத்துல எதை பிரார்த்தனை பண்ணிண்டாலும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவார், ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். அதனால நீங்க இந்த சமயத்துல மனசார உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்கோ அம்பாள் எல்லாத்தையும் கொடுப்போம். அதுக்கும் மேல நமக்கு இனிமேல் ஜென்மாவே இல்லாத பண்ணிடுவோம், பெரிய மோட்சத்தையே சாயுஜ்யத்தையே கொடுத்துருவோம், பிரார்த்தனை பண்ணிங்கோ அப்படின்னு. இதை பாலபெரிவா சொன்னோன்னு சாரி சொன்னார், நான் பெரியவா உத்தரவு பண்றா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆனா இப்ப பெரியவா கடைசியா சொன்னாலே இனிமே ஜென்மாவே இல்லாத பண்ணிடுவா, ஜென்மா வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே, ஆனா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா அது மட்டும் வேண்டாம், எனக்கு ஜென்மா நிறைய வேணும் அப்படின்னு. பாலபெரிவாளுக்கு ஒரு ஷாக்கு ஆச்சரியம், என்னையா எல்லாரும் ஜென்மா வேண்டாம் 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 அப்படின்னு தான் சொல்லுவா, இதைத்தான் எல்லாரோட பிரார்த்தனையாகவும் இருக்கு, இவர் என்னடான்னா ஜென்மா வேணுங்கிறாரு, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன, நீங்க சாரியார் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை எனக்கு திருப்பி நிறைய ஜென்மா கிடைச்சாதானே நான் வந்து இந்த காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற பீடாதிபதிகளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் இந்த காமாட்சிக்கும் கைங்கரியம் பண்ண முடியும், இந்த சங்கீத சேவையெல்லாம் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னாக்க எனக்கு ஒரு ஜென்மா இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு எத்தனை ஜென்மா இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா ஜென்மா வரட்டும், எந்த ஜென்மா வந்தாலும் இது மாதிரி இந்த காமகோடி பீடத்து ஆச்சாரியாளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் இந்த காமாட்சிக்கும் எனக்கு கைங்கரியம் பண்ணுறாப்புல இருக்கணும், கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைக்கணும், அதனால எனக்கு ஜென்மா வேணும் அப்படின்னு. இது பாலபெரியவாளுக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த பக்தியை நினைச்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பக்தின்னா எந்த அளவுக்கு செந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா அவ பண்ணியிருக்கிற அனுகிரகத்துக்கு, இந்த குருநாதால் பெரியவா பண்ணியிருக்கிற அனுகிரகத்துக்கு எத்தனை ஜென்ம ஜென்மாந்திரம் எடுத்து கைங்கரியம் பண்ணினா கூட சேவை பண்ணினா கூட நமக்கு மனசுல போறோம்னு ஒரு திருப்தி கிடையாது, நாம பட்ட கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னு தோணாது. அதைத்தான் இந்த சாரியோட மனோபாவம் காவிக்கிறது. இது சாரிக்கு மட்டும்தான் இப்படி தோன்றதான், காலங்காலமா பார்த்தா பல மகான்களுக்கும் இப்படிதான் தோணியிருக்கு. ஆழ்வார் சொல்றாரு, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டே நரங்கமா நகருளானே அப்படிங்கிற, இப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்திலிருந்துன்னு உன்னோட சேவையை சேவிச்சுன்னு உன்னோட திவ்ய மங்கள சுரூபத்தை சேவிச்சுன்னு உனக்கு கைங்கரியம் பண்றதை விட எனக்கு இந்திர லோகத்துல போய் தேவேந்திரனாருன்னா கூட இந்திர பதவி கெடுத்தா கூட வேண்டாம்ப்பா, எந்த ஒரு பதவியும் வேண்டாம், எந்த ஒரு லோகமும் வேண்டாம், இந்த பூலோகத்திலேயே இப்படியே இருக்கேன் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றாள். இதே போலதான் அப்பர் சுவாமிகளும் என்ன பண்றார், இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அப்படிங்கிற. இப்பே ஏற்பட்ட இந்த அவன் ஆடிய திருவடியை பார்த்தா, தூக்கிய திருவடியை பார்த்து தரிசனம் கிடைக்கும், தரிசனா தப்ரசதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பர தரிசனம் கிடைக்கும், உன் திருவடி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்துல பூமியில மனுஷ ஜென்மாவும் வேணும்ப்பா அப்படிங்கிற. இதையும் தாண்டி இன்னொன்னு சொல்ற, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தையே மறவாதிருக்க வரந்தரல் வேண்டும் அப்படின்னு. இப்படி மனுஷனா பிறந்துதான் உன்னை ஸ்மரிச்சு உனக்கு கைங்கரியம் பண்ணுங்கிறது இல்ல, புழு பூச்சியா புல்லாய் போடுவா எதுவா இருந்தா கூட உங்ககிட்ட பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஆழ்வாரும் சொல்றார், படியாய் கிடந்துன் பவழவாய் காண்பேன் அப்படின்னு திருமலையில பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற, உன்னோட கோவில் வாசல இருக்க படியாயிருந்து உன்னோட பவழவாய் பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஆனந்தப்படணும் இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்லாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் பிரார்த்தனை பண்றதுதானே அவள்லாம் பண்ணினத்து தானே இங்கேயும் சாரியும் சொல்ற, எனக்கு திருப்பி திருப்பி எத்தனை ஜென்மா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரே ஒரு கண்டிஷன், என்ன ஜென்மா எடுத்தாலும் இந்த குரு பக்தி இருக்கும்னா குரு சேவை பண்ணுவேன்னா நான் எத்தனை ஜென்மா எடுக்கிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்றாருனா, அப்போ இவருக்கு தானே குரு கைங்கிற சிரோமணிங்கிறது எவ்வளவு பொருத்தமான பட்டமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியறது. எப்படி ஒரு சங்கராச்சாரியாருக்கு இப்படி ஒரு சாரியார் இருக்காரோ அதே போலயே நாமளும் இந்த மனோபாவத்திலேயே பக்தி பண்ணி
கிடைக்கற்கடிய ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, அதுக்கும் மேலே பெரிய பாக்கியமாக என்ன கிடைச்சிருக்குன்னு இப்படி நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குருவா சாட்சாத் பகவத் பாதாளோட பீடமான ஆஸ்தானமான காஞ்சி காமகோடி பீடம் இருக்கு, அதில் குருமணிகள் இருக்கா, அவள்கிட்ட நாம் பக்தி பண்ணிட்டு அவளை அண்டி அவளை ஆசிரயிச்சு அவள்கிட்ட பக்தி பண்ணி அவளை கைங்கரியம் பண்ணி நாம் எடுத்த இந்த ஜென்மாவை கடதே தீக்கலாம். இன்னும் என்னென்ன வேணுமோ நமக்கு இகத்துக்காட்டும் பரத்துக்காட்டும் எதுவாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு காமதேனு கல்பவருஷம் மாதிரி அப்படி ஒரு குருவும் குருபீடமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சௌரியம் இருக்கிறதே அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் பிரார்த்தனை. அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கார், முன்னுதாரணமாக இருக்கார் அப்படின்னு இந்த டிவிஆர் சாரிய நாம் கொள்ளலாம். இவர் மாதிரியே நமக்கும் பக்தி வரட்டும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படி இருக்கிற பிரிவாக இன்னும் பல விஷயங்கள் அவா சன்னதியில் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பிரிவாக எப்படி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு பாடசாலைக்கு போனால் இந்த பாடசாலையில் உள்ளுக்குள்ளே போகிறதே அந்த பாடசாலையில் சமைக்கிறவர் சேவை பண்ணியிருந்தார் குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு. ஹே சேவையா அப்படின்னா, ஏன்னா பாடசாலையில் ஏதோ சேவையெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் இருக்க மாட்டா, ஏதோ ஒரு உப்மாங்கன்றது பொங்கலை பொங்கி போகிறது அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் சேவை பண்ணுறதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரியவா. உடனே என்னமுன்னா தினம் இந்த சேவையை பண்ணின்று அப்படின்னா அவருக்கு பயம் வந்துருத்தோம். என்ன பெரியவா தினம் சேவை செய்ய பண்ண சொல்கிறாளே, தினம் ஒரு நாளைக்கு சேவை பண்ணுறதே கஷ்டமாக இருக்கே அப்படின்னா பெரியவா சொல்கிறா, நான் தினம் சேவை பண்ணணும்னு பயந்துட்டே ஆக்கும். நான் சொன்னது என்னென்னா, உனக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு, இப்படி வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்கையால் சமையல் பண்ணி சாதம் போடுறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு, இதை பண்ணு, இதை விட எங்கேயோ ஹோட்டலில் நிறையா சம்பளம் கொடுக்குறான்னு நினச்சி நான் அங்கே போயிடாத பணத்துக்கு ஆசைப்பட்டு, அதனால் இந்த சேவையை தினம் கைங்கரியம் பண்ணு, இந்த வேத வித்துக்களுக்கு உன் கையால் சமைச்சு போடுறது பெரிய பாக்கியமாக நினச்சி கிடச்சிருக்கு, அது பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு அவருக்கு கிளாரிஃபை பண்ணிட்டும், அதுக்காக அந்த சேவை பண்ணுறோங்கிறதுனால இந்த சேவை பண்ணுறதை விட்டுறதே, இதையும் எப்பப்போல்லாம் முடியறதும் மாதத்துக்கு ஒரு தருமானம் பண்ணி போடு, குழந்தைகளுக்கு வாய்க்குறிச்சியாக பண்ணி போடுப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணினான். இது பெரியவாளோட பிரியத்தை காமிக்கிறது. யாராக இருக்கட்டும், வேதம் படித்தவாளாக இருக்கட்டும், சாமானிய மனுஷாளாக இருக்கட்டும், பண்டிதர்களாக இருக்கட்டும், பாமரர்களாகட்டும், எல்லாத்தையும் ஒரே பிரியத்தை காமிச்சிருக்கா, பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்படி உள்ள பெரியவாளோட அந்த அருள் மழையில் இன்னமும் நாம் தொடர்ந்து நினையலாம்.